வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை இறங்குது. உங்களை வேற இருக்கேன். இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் சத்யராஜ், சசிகுமார், சமுத்திரகனி, சரண்யா அப்படின்னு ஒரு சார் சீரீஸ்லேயே போது பேர். அப்புறம் மிருனாளி ரவி, சிங்கம்புலி இவங்களாம் நடித்த படம் தான் வந்து எம்ஜிஆர் மகன். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு தீபாவளிக்காக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்ன, ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஹைலைட்ஸ் என்ன, ஓவரால் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் பார்த்தோன்னா, ஊருக்குள்ளே வந்து ஒரு சண்டியர்த்தனம் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ரெண்டு வெட்டி பசங்க அப்படின்னு சொல்லலாம். வெட்டியான ஆட்கள் வந்துட்டு சசிகுமார், அப்புறம் அவருடைய தாய்மாமன் சமுத்திரகனி. சசிகுமாரோட லட்சியம் பார்த்தோன்னா, பேப்பரில் தினத்தந்தி பேப்பரில் ஃபஸ்ட்டு பேஜில் அவரோட ஃபோட்டோ வரணும். சமுத்திரகனியோட லட்சியம் பார்த்தோம்னா, அப்படி வந்து ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் தான் அவர் வேட்டி கட்டுவார். சசிகுமாரோட ஃபோட்டோ வந்துட்டு பேப்பரில் வந்தால் தான் நான் வேட்டி கட்டுவேன் அப்படின்னு இவருக்கு ஒரு லட்சியம் சமுத்திரகனிக்கு. ஸோ வந்து சசிகுமாரோட ஏன் இப்படிலாம் லட்சியம் அப்படின்னு பார்த்தோன்னா, சசிகுமாரோட அப்பா வந்து சத்யராஜ், ஒரு நாட்டு மருத்துவர். அவர் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு மலைகள்லேருந்தால் மூலிகைலாம் எடுத்து வந்து அந்த நாட்டு மருத்துவம் பார்க்குறாரு. அந்த மலையை வந்துட்டு பழக்கருப்பையை வந்து டெண்டருக்கு எடுத்துறாரு. ஸோ வந்து சத்யராஜ் கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டாலும் பழக்கருப்பையாக்கு வந்து நிறையா செல்வாக்கு இருக்கிறனால வக்கீலெல்லாம் விலைக்கு வாங்கிறார். ஸோ தன்னுடைய மகனையே படிக்க வச்சு ஒரு பயங்கரமான வக்கீலாக்கி இந்த மலையை மீட்டணும், இந்த மலையை மீட்கணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான லட்சியம். பட் சசிகுமார் பார்த்தோன்னா சின்ன வயசில் 12th ஆறு சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயில் ஆயிடுவார். ஸோ அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பிடிச்சிக்கவே பிடிச்சிக்காது. நீ எல்லாம் மகனா அப்படின்னு உபர்த்துட்டுறதான் போயா ஒன்றை இருக்க முடியாது. நான் தினத்தந்தியில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து என் ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒன்றை வந்து முடிப்பேன், அந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சண்டிகர்தனம் பண்ணிட்டு சசிகுமாரும் தெரிவார். ஸோ இது ஸ்டோரி பிளாட். இதில் வந்துட்டு அந்த நாட்டு மருத்துவராக சத்யராஜ் இருக்கிறனால அவர் வீட்டுக்கு மருத்துவம் பார்க்க வர ஒரு குடும்பம் வந்து மிருனாளி ரவி குடும்பம். ஸோ அவருக்கும் சசிகுமாருக்கும் காதல் ஆகுது. இப்படியான கதை. இந்த படத்தை வந்து பார்க்க தொடங்கி கொஞ்ச நேரத்தில் என்ன தோணுச்சுன்னா, சசிகுமாரையும் சமுத்திரனையும் பார்த்துட்டு ஒரு காலத்தில் சேர்ந்தும் தனித்தனியாகவும் எப்படிப்பட்ட படங்களை கொடுத்துருக்காங்க, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ சூப்பர் படங்களை கொடுத்துருக்காங்க, ஆனால் நேர குடும்பம் இப்படி ஒரு படத்தில் வந்து நடிக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி படம் பார்க்கும்போது கொஞ்ச நேரத்திலே தோணிடும், என்னடா ரெண்டு பேருக்கும் அந்த கொடுமையாக அது இப்படி ஒரு படத்தில் இருக்காங்களே அப்படின்னு. ஸோ வந்துட்டு அந்த ஸ்டார் கேஸ்டிங்னு வாங்க, சத்யராஜ், சமுத்திரகனி, சசிகுமார், சரண்யா எல்லாருமே பிரமாதமான நடிகர்கள். கதையுமே ஓரளவு வந்துட்டு கதை நல்ல கதை தான், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் வந்துட்டு படுமுக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷன் ஃபெயிலியருங்கிற மாதிரி தனித்தனி எலிமெண்ட்டாக நல்ல நடிகர்கள். ஒரு ஸ்டோரி பிளாட், ஓகேயான ஸ்டோரி பிளாட் பார்த்தோன்னா வந்துட்டு ஆனால் நல்லா இல்லை படம் அப்படிங்கிற மாதிரி. வில்லன்லாம் சும்மா பேருக்கு. ஏ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட தன்மையே எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட சிவகுமார் சம்மதம் மாதிரி அங்கே எங்கன்னா காமெடி, அங்கே எங்கன்னா சென்டிமெண்ட்டு, அங்கே எங்கன்னா ஆக்ஷன், பட் எதையும் உருப்படியாக பண்ணலை. அதை மாதிரி பார்த்தோன்னா வந்துட்டு பாடல்கள் எதுவும் சரி கிடையாது. ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் கிளைமேக்ஸ் காட்சி மட்டும் ஓகே, ஒரு உண்மை, ஒரு லாஜிக்கலான உண்மையை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா வந்துட்டு இந்த ஊர் பக்கம் வந்து கோயில்கள்லாம் பார்க்கும்போது, மலை மேலே உள்ள கோயிலில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சமயம் டக்குன்னு தோணும், ஒரு மலையை விட மாட்டேங்க என மலு எல்லாத்துலேயும் கோயில் கட்டிடுறாயடா அப்படின்னு. ஆனால் இன்னொரு சமயம் தோணும், நானே ஃப்ரெண்டுமே பேசிக்கிறோம், இந்த கோயிலாம் இல்லாட்டி நேரம் இந்த மலையெல்லாம் வச்சு ஆட வந்து கல்குவாரி போட்டு தள்ளியிருப்பாங்க அப்படின்னு. அதான் உண்மை. அங்கே எங்கன்னா மலை மேலே கோயில் கோயிலாக கட்டி விட்டாங்க அப்படின்னாலும், அந்த கோயில்கள்லாம் இல்லாட்டி வந்துட்டு எல்லாத்தையும் நேரம் கல்குவாரி ஆக்கி வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் காலி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் திடீர்னு அப்படி தான் அந்த மலையை காப்பாற்றுவார். ஒரு வக்கீலாகி காப்பாற்ற வேண்டிய மாதத்தில் ஒரு மலையை சிம்பிளாக ஒரு சிலையை வச்சு, முருகன் சிலையை வச்சு, ஒரு என்ன சொல்கிறது, கோயில்கள் தளம் அந்த மாதிரி ஆக்கி விட்டு, ஒரு எழுபடை வீடு, அறுபடை வீடை தாண்டி எழுபடை வீடு அந்த மாதிரி கொண்டு போய் காப்பாற்றி விட்டுருவார். அவ்வளோதான் கதை. ஸோ வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓவரால் ரேட்டிங்லாம் பார்த்தோன்னா ஒரு 1.5 கொடுக்கலாம், எதுவும் ப்ளஸ் கிடையாது. சரி, இந்த மலைகளை காப்பாற்ற ஒரு ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு காமெடி சீன், சமுத்திரகனிக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் ரேட்டிங் பார்த்தோன்னா 1.5 கொடுக்கலாம் 5. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், உங்கள் ஓன் ரிஸ்க் தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த படத்தை பற்றி ஒரு விமர்சனம். நீங்களும் பார்த்துக்கலாம், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த தீபாவளி பார்த்தோன்னா மலை ஒரு பக்கம் சொதப்புச்சு அப்படின்னா வந்துட்டு வந்த படங்களும் ஓரளவு சொதப்பிருக்கு, ஜெய்பியும் தவிர அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் இந்த நேரத்தில் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் சில புதிய தொடர்பு சந்திப்போம். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.